ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பை டு எக்ஸாம் தமிழ் கிளாஸ் டெய்லி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அது ஹால் அப்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. சரி வாங்க நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி ஐ தயாரிப்பது எது அப்படின்னா தோல். இந்த தோல் எத்தனை வகை அடுக்கு இருக்குன்னா 7 வகையான அடுக்கு இருக்குது நண்பா. நம்ம உடம்புலேயே மிக கனமான உறுப்பு எதுனா அது வந்து தோல் தான். இந்த வைட்டமின் டி சத்து எங்கேருந்து பெறப்படுகிறதுனா சூரிய ஒளியிலிருந்து பெறப்படுகிறது நண்பா. நம்ம பூமியின் இரட்டை கோள் என்று அழைக்கப்படுவது எதுனா வெள்ளிக்கோள் நண்பா. இந்த வெள்ளிக்கோள் வந்து சூரியன் வருவதற்கு சற்று முன் வெளிப்படும் நண்பா. இது வந்து காலையிலையும் மாலையிலையும் இது வந்து இந்த நிகழ்வுகள் வந்து நடைபெறும் நண்பா. மாலை வெயிலும் காலை வெயிலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நண்பா, பாதுகா நண்பா. அடுத்தது வைட்டமின் அந்த டி அப்படின்னா எந்த என்ன குறைபாடு ஏற்படும்னா நமக்கு வந்து எலும்பு தேய்மான குறைபாடு வந்து ஏற்படும் நண்பா. அது பார்த்துங்க நண்பா. அடுத்தது ரெண்டாவது குவஷின், வாய், உணவு குழாய், இறைப்பை, கல்லீரல், சிறுகுடையில், சுரப்பிகையில் எந்த மண்டலத்தில் காணப்படுகிறது அப்படின்னா செரிமான மண்டலத்தில் காணப்படுகிறது. இதுல வந்து கொஸ்டினை பாருங்க நண்பா. வாய், நம்ம வாயில் வந்து எத்தனை வகையான சுரப்பிகள் இருக்குன்னா 3 வகையான சுரப்பிகள் இருக்கு நண்பா. அதுல மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னா மேலான சுரப்பி நண்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நண்பா. அதாவது உணவு குழாய், அதுக்கு அந்த கொஸ்டினே பாருங்க நண்பா. உணவு குழாய், நம்ம உணவு குழாயில் வந்து மொத்தம் எத்தனை அடி நீளம் இருக்கு, 32 அடி நீளம் இருக்கு நண்பா. இதுல வந்து பெருகுடல் எவ்வளவு இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் வரும், சிறுகுடல் வந்து 7 சென்டிமீட்டர் நீளம் இருக்கு நண்பா. நம்ம சிறுகுடல் 7 சென்டிமீட்டர் நீளம் இருக்குன்னா அதுல வந்து உறிஞ்சு குழாய் வந்து எத்தனை சென்டிமீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பா. அது வந்து 1 சென்டிமீட்டர் நீளம் வந்து இருக்கு. இந்த இறைப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த இறைப்பைக்கு இன்னொரு பேர் என்னன்னா அதுதான் நம்ம லேசோசோம்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதுதான் தற்கொலை பெய்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இல்லையா. நம்ம உண்ணும் உணவுகள் எங்க போய் செரிமணம் ஆகுதுன்னா அந்த இறைப்பையில் தான் போய் செரிமணம் ஆகுது. அதுக்கு பேர் தான் லேசோசோம், அதாவது தற்கொலை பெய்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க நண்பா, பாத்துக்காங்க. அடுத்தது அந்த கேள்வி பாருங்க நண்பா, கல்லீரல். அந்த கல்லீரல் வச்சு பாக்கணும்னா நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு எதுனா அதுக்கு வந்து கல்லீரல் தான் நண்பா. ஆக கிட்டத்தட்ட 1500 கிராம் இருக்கு, அதாவது 1.5 கேஜி நண்பா. அடுத்து சிறுகுடல், சிறுகுடல் வந்து முன்னே பார்த்தோம் நண்பா. அடுத்த குவஸ்டின் சரி போய்க்கலாம் நண்பா. உணவு உயிர்வழி நொதியையில் உதவினாயில் எரிக்கப்பட்டு எளிய பொருட்களாக மாற்றையும் அடைகின்றன. இந்நிகழ்ச்சியின் பெயர் என்ன அப்படின்னா சுவாசித்தல். நம் சுவாசி குழாய்கள் எப்பத்துல எத்தனை இருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்க நண்பா. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின், உட்சுவாசத்தில் எந்த வாயு உட்கொள்ளப்படுகிறது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து உட்கொள்ளப்படுகிறது. இந்த ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ல வந்து எத்தனை சதவீதம் சரி ஓகே, நம்ம இந்த ஆக்சிஜன் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்துக்கலாம் நண்பா. இந்த ஆக்சிஜன் வந்து எரிவதற்கு மிக உதவி புரியாது, எரிவதற்கு மிக உதவி புரியும் நண்பா. அதே மாதிரி கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் மற்றும் ஹீலியம் வந்து பயன்படுத்துறாங்க நண்பா, அதை பாத்துக்காங்க நண்பா. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின், வெளி சுவாசத்தில் எந்த வாயு வெளியிடப்படுகிறது அப்படின்னா கரிமண வாயு வந்து வெளியிடப்படுகிறது நண்பா. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின், உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 206 எலும்புகள் இருக்கு நண்பா. அதே மாதிரி நம்ம உடம்புலேயே மிக நீளமான அந்த எலும்பு எதுனா அது வந்து நம்ம தொடை எலும்பு தான் நண்பா. அந்த தொடை எலும்பு வந்து சேதமடைந்தால் மட்டுமே அதிகமான இரத்த கசிவு வந்து ஏற்படும் நண்பா. அதே மாதிரி நம்ம மூளை தண்டுவட எலும்புகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 31 எலும்புகள், நம்ம முதுகுடைய எலும்புகள் வந்து 35 எலும்புன்னு நினைக்கிறேன் பார்த்துக்காங்க. அதே மாதிரி நம்ம முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து 8 எலும்புகளும் உள்ள மொத்தம் 22 எலும்புகள் நண்பா. அது வந்து நம்ம முகத்துல வந்து 8 எலும்புகளும் வெளியே வந்து ஒரு 14 எலும்புகள், நம்ம முக அசதிக்கு வந்து ஒரு 14 எலும்புகளும் பயன்படுத்தப்படுகிறது நண்பா. எலும்புகள் வந்து இருக்கு நண்பா. அதே மாதிரி நம்ம வயிற்று பகுதியில வந்து ஒரு 5 எலும்பு இருக்கு நண்பா, பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின், ரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன, எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகின்றன. நம்ம ரத்த சிவப்பணுக்களும் எலும்பு மஞ்சள் தான் உற்பத்தி ஆகின்றன, ரத்த வெள்ளையாணுக்களும் எலும்பு மஞ்சள் தான் உற்பத்தி ஆகின்றன நண்பா. அதே மாதிரி இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து எவ்வளவு நாள் உயிர் வாழும், நம்ம உடம்பு விட்டு வெளியே வந்த ரத்த வெள்ளையணுக்கள் எவ்வளவு நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொன்னா நம்ம வீடியோல வந்து கீழே கொடுத்துங்க நண்பா, அதில் போய் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின் நண்பா, தசை மண்டலத்தில் உள்ள தசைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும் நண்பா. அது கேள்வி கொடுத்தாங்க பாருங்க நண்பா. எலும்பு தசைகள், அது வரியுடைய தசைகள். நெக்ஸ்ட் குவஸ்டின், நெக்ஸ்ட் வந்து மென் தசைகையில் வரியற்ற தசைகள், இதய தசைகள். சரி ஓகே நம்ம இந்த இதய தசைகள் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த இதயத்தில் மேல்புறம் மெல்லியதாக படர்ந்துள்ள தசை என்ன பேர்னா அது வந்து பெரிகார்டியம் என்றும், நம்ம எலும்பின் மீது சுற்றியுள்ள தசைக்கு வந்து பெரியார்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இதயத்தில் மேல் சுற்றியுள்ள மெல்லிய படத்துக்கு வந்து பெரியாயிஸ்டியம் என்றும், எலும்பின் மேல் சுற்றியுள்ள தசைக்கு வந்து பெரியாயிர்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது யாஇஸ்டியம், இது யாஇர்டியம், அது நல்லா பார்த்துக்கோ நண்பா. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின், இரத்த குழாய்களின் சுவர்களில் காணப்படும் தசை எதுனா மென் தசை நண்பா. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின், நம் உடலில் வெப்பநிலையை ஒரே சீராக வைத்து கொள்ள தேவையான வெப்பத்தை உற்பத்தி செய்பவை எவை எதுனா அதாவது தசைகள் தான் நண்பா. அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின்,
முகையும் காற்றும் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு எத்தனை தசைகள் செயல்படுகின்றன அப்படின்னா 40 வகையான தசைகள் வந்து செயல்படுகின்றன பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நண்பா, இரத்த சிவப்பணுகளில் உள்ள சிவப்பு நிறம் எது அப்படின்னா ஹேமோக்ளோபின். அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் என்ன சத்து இருக்குது அப்படின்னா இரும்பு சத்து வந்து இருக்குது, அதுவும் பார்த்துக்காங்க. அந்த ரத்தம் வந்து சிவப்பாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹேமோக்ளோபின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதன் இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க நண்பா. அது வந்து 72 டைம் வந்து மனிதனின் இயல்பான நாடி துடிப்பு வந்து 72. ஆனால் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நாடி துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து 100 to 120 வரைக்கும் இருக்குன்னு 100 to 120 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறோம் நண்பா. 120 இல்லை 100 நண்பா, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் நண்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூளை தண்டுவட மற்றும் நரம்புகளாயில் ஆன மண்டலையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூளைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவைத்தல், எந்த சுவைத்தல் மற்றும் மற்ற அனைத்து இதோடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், மூளையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நண்பா. அதே மாதிரி நம்ம நடத்தல் ஓடுதல் இதெல்லாம் எந்த மூளையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா சிறு மூளையுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும் நண்பா. நடத்தல் ஓடுதல் இது வந்து சிறு மூளை சுவாச நம்ம வந்து உண்ணும் உணவு வந்து சுவைக்கிறாங்களா நண்பா, அந்த வந்து எந்த எங்கே இருக்குன்னா கட்டுப்பாடு வந்து பெருமூளையில் வந்து இருக்கும் நண்பா. அப்புறம் தண்டுவடம் நரம்பு வந்து பார்த்துக்கலாம் நண்பா. அது தண்டுவட நரம்பு வந்து முக்குளம் மற்றும் மூளை தண்டோடம் ரெண்டும் பின்மொழியக்கம் இணைஞ்சு இருக்கும் நண்பா. பார்த்துக்கோங்க, நம்ம மூளையிலே கடைசி ஒரு பகுதி எதுனா அது வந்து முக்குளம் தான். பார்த்துக்கோங்க நண்பா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நரம்பு மண்டலம் எத்தனை வகைப்படுவையும் அவை யாவைனா 2 வகைப்படும். மெய்ய நரம்பு மண்டலையும் வெளிப்புற நரம்பு மண்டலம் சொல்லிட்டு 2 வகைப்படும் நண்பா. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூளை தண்டுவட எந்த மண்டலத்தில் உள்ளது அப்படின்னா மெய்ய நரம்பு மண்டலத்தில் உள்ளது. மூளை தண்டுவடன் எந்த மண்டலத்தில் உள்ளது அப்படின்னா மெய்ய நரம்பு மண்டலத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூளை நரம்புகையில் தண்டுவட நரம்புகையில் எந்த மண்டலத்தில் காணப்படுகிறது அப்படின்னா வெளிப்புற நரம்பு மண்டலத்தில் காணப்படுகிறது. மூளை நரம்புகள் தண்டுவட நரம்புகள் எந்த மண்டலத்தில் காணப்படுகிறது அப்படின்னா வெளிப்புற நரம்பு மண்டலத்தில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உடல் செயல்கள் வேலைகளை ஒழுங்குபடுத்துவது எதுனா ஹேர்மோன்கள். உடல் செயல்களின் வேலைகளை ஒழுங்குபடுத்துவது எதுனா ஹேர்மோன்கள். சரி ஓகே நண்பா, நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க தோழர்கள் தோழிகள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நண்பா, நம்ம இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி ஓகே நண்பா, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுங்க நண்பா, நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. சரி ஓகே நண்பா, நன்றி.